ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு சின்ன பதிவு தான் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிப்புடன் செயல்படு அப்படின்றது தாங்க. அது என்ன விழிப்புடன் செயல்படு அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க? அதாவது சில முக்கியமான காரணங்கள் எல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையை அழிவுக்கு கொண்டு போயிடுங்க. அது மாதிரி இதிலெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து விழிப்புணர்வுடன் செயல்படுதல் வேணுங்க. அது இன்னும் சில முக்கியமான காரணங்கள் நம்மளோட வாழ்க்கையை வந்து அழிவுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க. முதல் காரணங்க, பேராசை கொள்ளுதல். அதாவது தனக்கு என்ன உள்ளதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு வாழாமல் அதை விட 4 மடங்கு நம்ம அதிகமாக வாழணும்னு எப்போ ஒருத்தன் மனசில் வருதோ அந்த பேராசை கொள்கிறானோ அப்போ வந்து அவன் அழிவை நோக்கி செல்கிறான்றது அர்த்தங்க. இது ஒரு முக்கியமான காரணம். அதாவது இருக்கிறவன் மாதிரி நம்மளும் வந்து எட்டி குதிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம், ஏறி குதிக்கணும்னு பார்க்குறோம் பார்த்துங்க. அப்படி நினைக்கும் போது அது வந்து ஒரு முக்கியமான முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணவம். அதாவது ஏன் ஒருத்தன் வந்து ஆணவம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிறரை பற்றி ஏளனமாக பேசுறது, பிறரை பற்றி தப்பாக தரைக்குறவாக எடை போடுறது, பேசுறது, இதெல்லாம் தாங்க ஆணவம். எப்போ ஒருத்தன் ஆணவத்துடன் நடந்துக்கிறானோ அதுவே வந்து அவனோட வாழ்க்கையின் அழிவுக்கு காரணம். இது வந்து இரண்டாவதுங்க. மூணாவது என்னன்னு தானே பார்க்குறீங்க? அதாவது எதுவுமே சிந்திச்சு செயல்படாமல் தான் மனசு போகிற போகல, மனம் போகும் போக்குலேயே போகிறான் பார்த்தீங்களா? அப்போ வந்து என்ன ஆகிறானா, சில நேரத்தில் தீய பழக்கத்திற்கு கூட அடிமையாகிறான். அதாவது இந்த செயல் செஞ்சோம்னா நம்மளோட வாழ்க்கை நிம்மதி கெடும், நம்மளோட வாழ்க்கை அழிவை நோக்கி போகும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் சில நேரத்தில் வந்து தீய பழக்கத்துக்கு கூட அடிமையாகிறான் பார்த்தீங்களா? இதுவும் வந்து ஒரு வாழ்க்கையின் அழிவுக்கு காரணம். ஸோ இது மாதிரியான சில சில காரணங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும், நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. இந்த காரியத்தை செஞ்சால் நம்ம நல்லா இருக்க முடியுமா அப்படின்றது ஒரு தடவைக்கு 4 தடவை விழிப்புணர்வுடன் யோசித்து சிந்திச்சு செயல்படுங்க. அப்போ உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும், உறவினர்கள் கிடைப்பாங்க, எல்லாருமே கிடைப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இல்லை தினம் ஒரு இது மாதிரி ஒரு பதிவு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என் சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி தினம் ஒரு பதிவு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாய்.